அக்ரிகல்ச்சர் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை தான் பார்க்க போகிறோம் பஞ்சாப் வந்து ரொம்ப அதிகமாக போராடுறாங்க சிங்கார சிங் இவரோட ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஆஹ் மக்காச்சோளத்தை நான் பயிரிட்டேன் ஏழுநூறுல இருந்து எட்நூறு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாரு கவர்மெண்ட் சொல்லுகிற எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு பத்தி அது எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஒரு பீர் கம்பெனி எங்க ஊரு கிட்ட வருது அதாவது எம்எஸ்பி பிரைஸ விட நானூறு ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்குறேன்னு சொல்கிறாங்க நிறைய பயிரிட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ரொம்ப சீப்பஸ்ட் ரேஸாக ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி எவ்வளோன்னா எட்டு ரூபாய் ஐம்பது காசு ஒரு கிலோ எடுத்துக்கிறோன்னு சொன்னாங்க இது எங்களுக்கான குவாலிட்டி வரல வாங்கவே இல்லை லோக்கல் மண்டியில் போனேன் அப்போ ரெண்டு ரூபாய்லேருந்து மூணு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க வணக்கம் அக்ரிகல்ச்சர் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி பை தான் பார்க்க போகிறோம் இதில் பர்டிகுலராக அதர் ஸ்டேட் வந்து ரொம்ப அதிகமாக போராடுறாங்க இந்த அதர் ஸ்டேட்டில் அதை விட பஞ்சாப் வந்து ரொம்ப அதிகமாக போராடுறாங்க இங்கே பொதுவாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க அங்கே வந்து மண்டி அதிகமாக இருக்குது மண்டிகள் அதிகமாக பாதிக்கப்படுது இடைத்தரகர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால தான் அவங்க போராடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி இடைத்தரகர்களாக பாதிக்கப்படுறதில்லை நேரடியாகவே நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் அது மட்டும் இல்லை இது இந்த ஸ்கீம் எல்லாம் ஆல்ரெடி எங்கக்கிட்ட இருக்குது இந்த ப்ரைவேட் ஸ்கீம் எல்லாம் எங்கிட்ட வந்து நாங்கள் என்ன மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க நிறைய எக்ஸாம்பிளோட நிறைய பேர் தன்னோட லைஃப்பை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை தான் நான் இன்றைக்கி கிட்டே சொல்ல போகிறேன் ஸோ பஞ்சாபில் நடக்கிற விவசாயிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா சிங்கார சிங் இவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்க அப்படின்னா பாட்டியாவில் பித்தப்பூர் பீட்டப்பூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்காரு அவருடைய ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாருன்னா மக்காச்சோளத்தை நான் பயிரிட்டேன் மக்காச்சோளத்தை பயிரிட்டு ஒரு டன் குண்டாளுக்கு நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ண பார்த்தீங்களா அப்படின்னா ஏழ்நூறுலருந்து எட்நூறுபாய்க்கு சே சேல்ஸ் பண்ணன்றாரு ஆனால் நீங்கள் சொல்கிற அதாவது கவுர்மெண்ட் சொல்லுகிற எம்எஸ்பி மினிமம் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு பற்றி அது எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி எட்நூறு ஸோ கம்பேர் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூறு எங்கே எழுநூறுலருந்து எட்நூறு எங்கே பேசிக் ப்ராடக்டிவிட்டி அதாவது இருக்கான வழிகள் என்ன கவர்மெண்ட் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை இதுதான் எங்களுக்கு பயமாக இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த லோக்கல் மண்டி பாதிக்கப்படுது நான் எங்கே தெரியுமா கடைசியில் போய் சேல்ஸ் பண்ணேன் எங்கள் வில்லேஜில் பக்கத்தில் இருக்கிற இந்த மண்டியில் தான் சேல்ஸ் பண்ணேன் இந்த மண்டியும் இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதை சொல்லிட்டு இன்னும் ரெண்டு விஷயம் சொல்கிறாரு குறுவை சாகுபடி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெல் கோதுமையெல்லாம் அடுத்து வரப்போகுது நான் எங்கே போய் சேல்ஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு புலம்பலாக சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நான் என் லைஃப்பில் நடந்த இந்த கார்பரேட் கம்பெனினால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு பீர் கம்பெனி எங்கள் எங்கள் ஊருக்கிட்ட வருது வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வார் கோதுமை அதாவது பார்லி நீங்கள் விளைவிங்க பார்லி விளைவிச்சிங்க அப்படின்னா அடிப்படை ஆதாரம் அதாவது எம்எஸ்பி ப்ரைஸை விட நானூறுரூபா அதிகமாக கொடுத்து வாங்குறேன்னு சொல்கிறாங்க இவங்களும் என்ன பண்ணாங்க இனிஷியலாக ஓகே சூப்பரானதான் சொல்லிட்டு இடையில் அந்த வில்லேஜுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பயிரிட ஆரம்பித்தாங்க பயிரிட்டோடனே முதல் முதல்ல அவர் என்ன பண்ண என்ன பண்ணாங்க அந்த பீர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் மார்க்கெட் செல்லிங் ப்ரைஸை விட நானூறுரூபா ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்குறாங்க இது அந்த வில்லேஜ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது அதிகமான பேர் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பயிரிட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க பீர் கம்பெனி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பஸ்ட் ரேஸாக ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக நிறுத்த ஆரம்பிச்சு ஆனால் அவங்களுக்கு வரது வந்துட்டு தான் இருக்குது பேசிக்காகவே வாழ்வாதாரம் கிடைச்சா போதுன்றதுக்காக விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் எங்களை போன்ற விவசாயிகள்லாம் நான் அந்த பார்லி பயிரிடுறது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் அடியோடு நிறுத்திட்டேன் அதனால் என்னுடைய விவசாயிகள் நிறையாவே பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்காரு இந்த சிங்காரசி இதுதான் விஷயம் இப்போ நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது கார்ப்பரேட் நிறுவனம் வந்தால் மிகப்பெரிய பயனடையும் விவசாயிங்கிட்ட நேரடியாகவே கொள்முதல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க இல்லையா ஆமாங்க சார் நான் கொள்முதல் பண்ணோம் இல்லைன்னா இல்லை பட் என்ன ஆச்சு கடைசியில் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நான் விற்கப்பட்டோம் தள்ளப்பட்டோம்னு சொல்கிறாங்க இதுக்கு பதிலை வந்து நான் உங்கள்கிட்ட தான் எதிர்பார்க்குறோம் அதாவது ஆதரிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி நடுநிலையான பதில்கள் என்ன கொடுத்தீங்கன்னா போதும் சரி இவர் தான் ஓகே இது ஒரு பாயிண்ட்டில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து தில்பர் சிங் அவர் வந்து ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இவர் என்ன சொல்கிறார் ஒரு ப்ரைவேட் கம்பெனி எங்கக்கிட்ட வந்து டைப் பண்ணாங்க பதினஞ்சு ஏக்கரா இருக்குது பதினஞ்சு ஏக்கரா வந்து கிரீன் பீஸ் பயிரிடுங்கன்னு சொன்னாங்க பயிரிட்டேன் இதுக்காக நான் எவ்வளோ கடை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே கடை வாங்கினேன் கடை வாங்கிட்டு அவங்க முத முதல்ல எவ்வளோ சொன்னால் எட்டு ரூபாய் ஐம்பது காசு ஒரு கிலோ எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க எல்லாமே ஹாப்பியானோம் டாக்குமெண்ட் பல டாக்குமெண்ட் சைன் பண்ணுங்கள் நானும் அவருமே எல்லாமே வந்து சைன் ஆச்சு விளைவிச்சா நூறு பேக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட நூறு இல்லை நூற்றம்பது பேக்கு மேலே கூட வந்தது அது ஒரு பேக் வந்து ஐம்பது கிலோ வெதில் பேக்க மாட்டேன் வந்தாங்க குவாலிட்டி செக்கிங்னாங்க எடுத்து பார்த்தாங்க பார்த்துட்டு இது எங்களுக்கான குவாலிட்டி வரலை அதனால் எங்களால் வாங்க முடியாது அக்ரிமெண்ட்லேயே அதான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க அக்ரிமெண்ட்டை நீங்கள் படிக்கலையான்னு கேட்குறாங்க பக்கம் பக்கமாக கொடுக்குறாங்க ஐம்பது பக்கம் நூறு பக்கம் கொடுக்குறாங்க நான் எங்கே வந்து போய் படித்து பார்க்கறது இந்த அக்ரிமெண்ட்டில் சரி ஓகே குவாலிட்டி தான் இல்லை ஏதாவது ஒரு ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னா வாங்கவே இல்லை என் வாழ்க்கை வந்து நான் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு முடங்கி போகல நான் இருந்தாலும் எனக்கு அப்போ கை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கெல்லாம் எதுக்குறீங்க பற்றியா இடைத்தரகர்கள்னு சொல்கிற அவங்க தான் இந்த லோக்கல் மண்டின்னு சொல்கிறேன் பற்றியா அவங்க தான் லோக்கல் மண்டியில் போனேன் உதவாத பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல யூஸ் ஆகலாம் போடலாம் கூட எனக்கு அப்போது ரெண்டு ரூபாயிலேருந்து மூன்று ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வாட் எவர் இட் இஸ் இதுதான் எங்களோடய வாழ்வாதாரத்தை பெருக்குது நான் இப்போ ஒரு விவசாயியாக பயிரிடுறேன் அப்படின்னா நான் இது போய்ட்டு வேலை ஸ்டேட்டுக்கெல்லாம் நான் கொண்டு போக முடியாது பக்கத்தில் இருக்கிற மண்டியை நம்பி தான் நான் போக முடியும் இந்த மண்டிகிட்ட தான் என்னால் வந்து சேல்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மனப்பு முறையோடு சொல்கிறாரு சரி இதெல்லாம் ஓகே அடுத்து வந்து தர்ம சிங் அப்படின்றவர் சொல்கிறாரு அதாவது என்னென்னா ஒரு மூணு ஏக்கராக பக்கம் இருக்குது சோளத்தை வந்து நான் பயிரிட்டேன் சோளம் வந்து பயிரிடும்போது இப்போ ரீசெண்டாக எவ்வளோ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்க்கு பக்கம் எடுத்துக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுது என்ன மார்க்கெட் ரேட் சொல்லுது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஏன் சார் இந்த செல்லிங் மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது ஏன் இந்த அளவு கம்மியாக போகுதுன்னு சொல்லிட்டு கவுர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட முறையிட்டால் அவங்க சொல்கிற ஒன்றே ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் பிடிஎஸ்னால் என்ன பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீமு கீழே உங்கள் பயிர் வரலை நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு கைவிடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு விவசாயிகளோட மனநே மனக்குமுறலும் அதே தான் இருக்கும் எல்லாமே பயிர் விடுறோம் ஓகே தான் பட் இதில் வந்து பிடிஎஸ் ஸ்கீமுக்குள்ளே என்ன வருது பிடிஎஸ் ஸ்கீமுக்குள்ள என்னென்ன வராதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை விட இன்னொரு இன்னொரு மனக்குமுறையான விஷயத்தை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏபிஎம்சி அதாவது ஏபிஎம்சி அப்படின்னா கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட மண்டிகள் இருக்கு இல்லையா இந்த மண்டிகளும் சரி இல்லை தனியார் மண்டிகளும் சரி நாளுக்கு நாள் வந்து அழியிறதுக்கான ஆரம்பம் தான் இதுன்னு சொல்கிறாரு எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா பேன் கார்டு இருந்தால் போதும் நீங்களும் யூ ஷுட் பிகேம் ஏ பையர் கார்ப்பரேட் நிறுவனம் மட்டும்தான் உள்ளே வரணும்லாம் கிடையாது பேன் கார்டு இருந்தாலே போதும் எந்த ஒரு ஆதார் அதாவது பேன் கார்டு ஆதார் கார்டு இருந்தால் போதும்னு சொல்கிறார் ஓகே நல்ல விஷயம் தான் என்னன்னு சொன்னால் அவர் திருப்பி சொல்கிறார் ஓகே சார் நல்ல விஷயந்தான் இந்த லோக்கலில் இருக்கிற மண்டிகள் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு எல்லாமே பையராக மாறிடுறாங்க இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஒரு குவிண்டாலுக்கு நூறுலேருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் கமிஷன் போகுது கமிஷன்றத விட கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக வருது இந்த டேக்ஸ் பாதிக்கப்படுனாலும் அவன் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இந்த மண்டியை அவாய்ட் பண்ணுவாங்க மண்டி அவாய்ட் பண்ணிட்டு வெளியிலேருந்து வாங்குவாங்க யார் டேக்ஸ் பே பண்ணுறதுன்றதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து ஆறே மாதத்தில் விரைவாக மண்டிகள் ஏபிஎம்சி எல்லாமே வந்து அடியோடு அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அதாவது அவர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பஞ்சாபில் வந்தேன் எனக்கு ஒரு நாளைக்கு தினசரி கூலி நானூறுரூபா இருந்தது இந்த நானூறுரூபாய் எங்கேன்னு பார்த்தா இந்த மண்டியிலிருந்து தான் வாங்கிட்டு இருந்தேன் என்னோடய வாழ்வாதாரம் ஓரளவு ஓட்டிகிட்டு இருந்தது இந்த மண்டி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மன குமரலோட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் சொல்கிறாரு ஸோ இதையெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் இன்னொருத்த என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அதாவது கவர்மெண்ட் வந்து இப்போ வீட்டு இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான் சரி ஓகேங்க சார் உங்கள் பிடிஎஸ் ஸ்கீமில் வீட் வருது அதாவது கோதுமை வருது நீங்கள் சொல்கிற கவர்மெண்ட் ரேட் என்ன தெரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனால் நீ எவ்வளோ என்ன ரேட்டுக்கு நான் ப்ரைவேட்டில் விற்கிறேன் ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு நான் இது எங்கே போய் முறையிடுறது நான் யார்கிட்ட போய் கேட்குறது இந்த ரேட்டுக்கு தான் முடிஞ்சா கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லைனா வீட்டில் வச்சு உங்கன்னு சொல்கிறாங்க வேர் வில் பி ஐ கோன்னு கேட்குறாங்க மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காகவும் பார்க்கப்படுது அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அதாவது விவசாயிகள் எல்லாமே வந்து என்ன ஒரு பக்கம் வந்து இடைத்தரகர்கள் ஒழிகிறாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாலுமே வந்து இந்த லோக்கல் மண்டியை நம்பி தான் வந்து நிறைய விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் இருக்குது எப்படின்னா நான் ரெண்டு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எண்பத்தி ஆறு வந்து அஞ்சு ஏக்கராக்குள்ளே இருக்கிறாங்க இதில் அறுபத்தி ஏழு வந்து ரெண்டு ஏக்கராக குள்ளே இருக்கிறாங்க இந்த ரெண்டு ஏக்கராக இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்ன தெரியுங்களா ஒரு நார்மலாகவே இப்போ தமிழ்நாட்டை கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு விவசாயத்தை பயிரிடுறோம் அப்படின்னா அதுக்கான அடிப்படை அதாவது லோக்கலில் கடன் கேட்பேங்க கடன் கிடைக்கல அப்படின்னா அவங்க நேராக எங்கே தெரியுமே போகிறாங்க மண்டிகிட்டு போவாங்க மண்டிகிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குகிறாங்க அது அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கிட்டு இங்கே லோக்கலில் பயிரிடுறாங்க பயிரிட்டு வந்த பயிரை கொண்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க சேல்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட் எடுக்கிறாங்க அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க எந்த மண்டியுமே வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நீ இவ்வளோ தான் குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்ணவே கிடையாது அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ அதுதான்றது அதாவது இது மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் இதுக்கப்புறம் நான் எங்கே போய் வாங்குவேன் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது எங்களுடைய விவசாயம் அடியோடு அழிந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பயமாக பார்க்கப்படுது இதுக்கு அதாவது கவர்மெண்ட் சைடுன்னு என்ன சொல்கிறாங்க பாராளுமன்றமாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே கவர்மெண்ட் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு பேசிக் ஸ்கீமையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது எம்எஸ்சி எம்எஸ்பி ப்ரைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஃபாலோ பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை உங்கள் பொருட்களுக்கான இரட்டிப்பு விலை எல்லாமே நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் விவசாயிகளுடைய வருமானம் இதுமாரி இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க இல்லை எந்த விஷயத்தில் இரட்டிப்பாக்கப்படும் விவசாயிகளை பாதிக்கப்படாமல் இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம் தான் இதில் எல்லாருமே வரவேற்கப்படைய விஷயம் தான் இதில் என்னதான் இருந்தாலும் ஏன் அப்படின்னா பஞ்சாபில் ஆல்ரெடி ட்ரையல் எடுத்துருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து கம்ப்ளைண்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எல்லாமே ஒரு ஆதாரமாக எடுத்துக்கிட்டு விவசாயிகளை பாதிக்காத மாதிரி அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லாவும் இருக்கும் விவசாயிகளும் பாதுகாக்கப்படுவார்கள் உணவு இல்லையேல் உணவில்லை நம்மளுடைய மனிதனு ஒவ்வொரு தேவையுமே வந்து உணவு நோக்கி தான் இருக்கு அந்த உணவை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த உணவை விளைவிக்கிற விவசாயிகள் தான் நம்மளுக்கு கடவுள் இந்த கடவுளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு மட்டும் இல்லை ஒவ்வொரு தனிமனியினுடைய பொறுப்பு இந்த அரசாங்கத்தோட பொறுப்பு இந்த அரசாங்கம் இவரோட கோரிக்கையெல்லாம் கவனமாக கருத்தில் கொண்டு நல்லது நடந்தால் மிக மிக வரவேற்க தகுந்த விஷயம் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம நம்பலாம் அது மட்டும் இல்லை இது வரக்கூடிய நாட்கள் நல்லா நல்லதா அமீன் நம்பலாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பண்ணுங்க யார் யாருக்குலாம் தேவையோ இமீடியா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க நன்றி வணக்கம்